ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஷூட்டிங் ஜானியில் தேனியில் உள்ள வீரபாண்டி அணையில் எடுத்த படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீரபாண்டி அணை எங்கே இருக்குது அப்படின்னா, தேனியிலிருந்து 7.5 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைஞ்சிருக்குது. இந்த வீரபாண்டி அணைக்கு பக்கத்திலேயே ஸ்ரீ ஹவுமாரியம்மன் கோயில் இருக்குதுங்க. நாம் இங்கே வந்திருந்தப்போ கோயில் திருவிழா நடந்துக்கிட்டு இருந்ததுங்க. அதனால் இந்த கோயிலில் பெரும்பாலும் அதிகமான பக்தர் கோடிகள் வந்திருந்தாங்கங்க. காவலர்களுமே அதிகமாகவே இருந்தாங்க. சரி, நாம் இப்போ இங்கே எடுத்த படங்களை பற்றி வரிசையாக பார்க்கலாம். நாம் இந்த வீடியோவில் இங்கே எடுத்த படங்களை பற்றி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கார்த்திக் அவர்கள் நடித்து வெளிவந்த பெரிய வீட்டு பணக்காரன்ற படத்தில் வரக்கூடிய மல்லிகையே மல்லிகைன்ற சாங் வந்து இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக கோவான்ற படத்தில் வரக்கூடிய ஓப்பனிங் டைட்டில் சாங்கு இங்கே ஒரு சில சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக ராமராஜன் அவர்களுடைய மதுரை மறி கொழுந்து வாசம் அப்படின்ற சாங் வந்துட்டு ஒரு போர்ஷன் இந்த அணைக்கட்டில் தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக எஸ்கே அண்ணாவுடைய சூப்பர் ஹிட் படமான ரஜினி முருகன்ற படத்தில் வரக்கூடிய ஜிகிரி 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 அப்படின்ற சாங் வந்துட்டு ஒரு போர்ஷன் இந்த அணையில் தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக முரளி சார் நடித்த என் ஆசை ராசாவேன்ற படத்தில் வரக்கூடிய சோளக்காட்டு பாதையிலேன்ற சாங்கில் வந்துட்டு ஒரு போர்ஷன் இந்த அணைக்கட்டில் தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக ராமராஜன் அவர்கள் நடித்த எங்கூர் காவல்காரன்ற படத்தில் வரக்கூடிய ஆசையில பாத்தி கேட்டி அப்படின்ற சாங்குமே ஒரு போர்ஷன் இந்த அணைக்கட்டில் தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக பிரபு அவர்கள் நடித்த கும்மிப்பாட்டுன்ற படத்தில் வரக்கூடிய ஊருக்குன்ற சாங்லேயுமே ஒரு சீன் வந்துட்டு இந்த வீரபாண்டி அணையில் தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக பாரதி ராஜா அவர்கள் டைரக்ஷனில் வந்த பாண்டியராஜன் அவர்கள் நடித்த மண்வாசன் என்ற படத்தில் ஒரு சீன் வந்துட்டு இந்த அணைக்கட்டில் தான் ஹீரோயினி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்தபடியாக கார்த்திக் சாருடைய கிழக்கு வாசல்ன்ற படத்தில் வரக்கூடிய தடிக்கு தடிக்கு அப்படின்ற சாங்குமே ஒரு சீன் வந்துட்டு இந்த அணைக்கட்டில் தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக ராமராஜன் சார் நடித்த செம்பகம் என்ற படத்தில் வரக்கூடிய வாசலிலே பூசணிப்பு அப்படின்ற சாங்குமே ஒரு சீன் வந்துட்டு இந்த அணைக்கட்டில் தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக மதையானை கூட்டன்ற படத்தில் வரக்கூடிய கூட கொண்டக்காரின்ற சாங்லேயுமே ஒரு போர்ஷன் வந்துட்டு இந்த அணைக்கட்டில் தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த தர்மதுரை என்ற படத்தில் வரக்கூடிய ஆண்டிப்பட்டி கடவா காத்து அப்படின்ற சாங்லேயுமே ஒரு போர்ஷன் இந்த வீரபாண்டி அணைக்கட்டில் தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக குயிலுக்குப்போம் குயிலுக்குப்போம் கோபுரம் ஆனது என்ன அப்படின்ற சாங் வந்துட்டு இந்த அணைக்கட்டில் தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக பாக்யராஜ் அவர்களுடைய நம் தன நம் தன தாளம் வரும் அப்படின்ற சாங் வந்துட்டு ஒரு போர்ஷன் இந்த அணைக்கட்டில் தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக சரத்குமார் அவர்கள் நடித்த சாமுண்டின்ற படத்தில் வரக்கூடிய முத்து நகையே முழு நிலவேன்ற சாங் வந்துட்டு ஒரு போர்ஷன் இந்த அணைக்கட்டில் தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக பிரசாந்த் அவர்கள் நடித்து வெளிவந்த வின்னர்ன்ற படத்துலையுமே ஒரு போர்ஷன் வந்துட்டு இந்த அணைக்கட்டில் தான் எடுத்திருப்பாங்க. இந்த பன்னடைகளை மனுஷாக மதிச்சுக்காத சொல்லு. அடுத்தபடியாக போடி நாயக்கர் கணேசன்ற படத்தில் வரக்கூடிய முரட்டு மச்சான்ற சாங் வந்துட்டு ஒரு போர்ஷன் இந்த அணைக்கட்டில் தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக ராதிகா அவர்களுடைய
பூவரசம்பு பூத்தாச்சு பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு அப்படின்ற சாங்குமே ஒரு போர்ஷன் இந்த வீரபாண்டி அணைக்கட்டில் தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக முரளி சாருடைய தங்க மனசுக்காரன்ற படத்தில் வரக்கூடிய பாட்டு குயில் பாடும் பாட்டு அப்படின்ற சாங்குமே ஒரு போர்ஷன் இந்த வீரபாண்டி அணையில் தான் எடுத்திருப்பாங்க. இந்த உடலுக்குள் வந்த உயிருக்குள் வந்து போகும். அடுத்தபடியாக சிவகுமார் அவர்கள் நடித்து வெளிவந்த நாட்டுப்புற பாட்டு என்ற படத்தில் வரக்கூடிய கிழக்கால என்ற ஒரு சாங் வந்துட்டு ஒரு போர்ஷன் இந்த அணைக்கட்டில் தான் எடுத்திருப்பாங்க. அதே நாட்டுப்புற படத்தில் வரக்கூடிய இன்னொரு சாங்லேயுமே இந்த அணைக்கட்டில் தான் ஒரு சில சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சதுங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே எடுத்த 20 படங்களுக்கு மேலே சொல்லியிருப்பேன். நான் ஏதாவது படங்கள் மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ பார்க்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு ஷூட்டிங் சேனலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்து.